திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கோயிலின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. மேட்டூர் அணையில் தண்ணீர் அதிக அளவில் திறக்கப்பட்டிருப்பதால் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அழகிரிபுரத்தில் கொள்ளிடம் கரையோரத்தில் உள்ள முனீஸ்வரன் கோயிலின் சுற்றுச்சுவர் ஆற்றிற்குள் சரிந்து விழுந்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மழையால் பாதிக்கப்பட்ட சாலையை அரசு பேருந்து ஓட்டல் மற்றும் நடத்துனர் இணைந்து சீர் செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்து வரக்கூடிய கனமழையால் 10 மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய வழித்தடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. பட்டிவளவு பகுதியில் சாலையில் இருந்த மண்ணை அரசு பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் அப்புறப்படுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள பொம்மிநாயக்கன்பட்டி கண்மாய்க்கு தண்ணீர் வரும் ராஜ வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் இவரு வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தேனிலங்களுக்குள் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக கத்திரி, வெண்டைக்காய், பருத்தி மற்றும் வாழை உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் கரையை சீரமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை விற்பனை பாதிக்கப்படுவதாக கூறி வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையொட்டி சேலம் அக்ரஹாரம், கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மக்கள் கூட்டம் அலை மோதுவதால் பாதாள சாக்கடை பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதையடுத்து அக்ரஹாரம் பிரதான சாலையில் உள்ள பள்ளங்களை மூட வியாபாரிகள் வலியுறுத்தினர். சென்னை அம்பத்தூரில் இரவு 12:30 திறந்திருந்த உணவகத்தை மூடச் சொல்லி வாக்குவாதம் செய்த காவல் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அம்பத்தூரில் உள்ள சிந்து பாபிக்யூ நிறுவனம் நேற்று முன்தினம் இரவு திறந்திருந்த நிலையில் அதனை மூடச் சொல்லி காவல் உதவி ஆய்வாளர் தசரதன் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து உணவகத்தின் உரிமையாளரிடமும் தொலைபேசியில் பேசினாா்.